இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தின் தலைவர் அல்ல. கிறிஸ்தவம் ஒரு மதமும் அல்ல. இயேசு தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க இந்த உலகத்தில் வந்தார். எதற்காக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும்? இந்த உலகத்தில் உலகம் முழுவதும் மனிதர்கள் ஆதி முதல் பாவிகளாக இருக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்தே ஜென்ம பாவம் என்று உண்டு. பிறந்ததற்கு பிறகு நம்முடைய பல கிரியைகளின் மூலமாய் செய்கிற பாவம், இந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டியது மிக மிக அவசியம். பாவத்தை கழுவுவதற்காக அதற்கு பரிகாரமாக பழைய காலத்திலெல்லாம் பலிகள் செலுத்துவது உண்டு. எருசலேமுக்கெல்லாம் மாடுகளையும் ஆடுகளையும் கொண்டு வருவாங்க. பலிபீடத்துக்கு முன்பு அந்த மாட்டையோ ஆட்டையோ வைத்து அதன் மேல் தன்னுடைய கரங்களை வைப்பாங்க. என்னுடைய செய்த இந்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பதிலாய் என்னுடைய பாவங்கள் எல்லாம் இதன் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி அதன் மேலே கரங்களை வைக்க அதை பலி செலுத்துவார்கள். அந்த பாவத்துக்கு அது பரிகாரம் என்று சொல்லி அந்த காலத்தில் அப்படி கணக்கிடப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மனிதர்கள் எல்லாருடைய பாவத்துக்கும் இப்படி ஒவ்வொரு மிருகங்கள் பலியிடுவதை விரும்பவில்லை. ஒரே பரிசுத்தமான ஒரு மனுஷனுடைய இரத்தம் சிந்தப்படுமானால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களும் கழுவப்படும் என்ற ஒரு திட்டத்தை வைத்தார். லேவிய ராகமம் 17:11 இரத்தம் சிந்துவது பாவ பரிகாரத்திற்காக இரத்தம், பரிசுத்த இரத்தம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்று எபிரேயர்கள் எழுத நிருபத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பரிசுத்தமான இரத்தம் சிந்த வேண்டும். இந்த மனுஷர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் ஆனாலும் சரி, அவன் பரிசுத்த இரத்தத்துக்கு அது அவனுடைய இரத்தம் ஈடாகாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரை தவிர பரிசுத்தவான் வேறு யாருமே கிடையாது. அப்போ தேவனே இந்த உலகத்தில் வந்து பிறந்து அவர் இரத்தம் சிந்தினால் ஒழிய இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு பாவ விமோச்சனம் கிடையாது. இந்த பாவத்தை கழுவுவதற்காக எங்கெங்கோ போகிறார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள். அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் வந்தாலே போதும், பாவங்கள் கழுவப்படும் என்று. ஆனா அந்த புண்ணிய ஸ்தலத்திலே இருக்கிறவர்களுடைய பாவங்களே கழுவப்படாமல் இருக்கிறது. ஆகவே இடங்கள் நம்முடைய பாவத்தை கழுவாது, நதிகள் நம்முடைய பாவத்தை கழுவாது, நம்முடைய செயல்கள் எதுவுமே பாவத்தை கழுவுவதில்லை. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். அவர் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கமே சாவதற்காக. ஏனென்றால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாகவே இப்படி மேசியா உலகத்தில் பிறக்க வேண்டும், அவர் ரத்தம் சிந்த வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வருடத்துக்கு முன்பதாகவே வேதத்திலே தீர்க்கதரிசிகள் ஏராளமாக எழுதியிருக்கிறார்கள். எத்தனையோ வருடங்களாக இந்த காரியத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இயேசுதான் என் பாவத்தின் பரிகாரி என்று சொல்லி நம்பி அவரை உன் சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், ரட்சிப்பு, ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இயேசுவே ரட்சிக்கிறவர். நீ பாவத்தோடு சாக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இயேசுவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உன் பாவம் கழுவப்படும். இதான் நற்செய்தி, இதான் காஸ்பல், நல்ல செய்தி இதுதான். நீ பாவத்தில் சாக வேண்டாம். இயேசு உன் பாவத்தை மன்னிக்கிறார். அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளலாம். எந்த மதமா இருந்தாலும் சரி, அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் பிறப்பதற்கு முன்பு தூதன் சொன்னது, சகல ஜனத்துக்கும் சந்தோஷ செய்தி. குறிப்பிட்ட ஜாதிக்கோ குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரம் வந்தவர் அல்ல இயேசு, சகல ஜனத்துக்கும் இந்த சுவிசேஷம், இந்த சந்தோஷ செய்தி. இயேசு உங்களுக்காக பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். அந்த இயேசுவை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே, இயேசுவே நானும் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், என் வாழ்க்கையிலும் வேதனை போராட்டும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், என் ஜீவியத்தை மாற்றும் என்று சொல்லி நீ அந்த இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராய் குல தெய்வமாய் நீ ஏற்றுக்கொண்டால் அந்த இயேசு உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்.